Hi friends, welcome to my channel. In the video, we will see teddy bear வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து நான் teddy bear போட்டுருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா தலையோட ஷேப் வந்து சரியா வரல. அதனால ரவுண்ட் ஷேப்ல வர மாதிரி நான் மீண்டும் ட்ரை பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ரோல் இருந்தாலே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ண teddy bear-ஓட சின்ன சைஸ்ல தான் வந்திருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் red color wire வந்து எடுத்துர்க்கேன். இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 5 அடி. 5 அடில 5 wire வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கட் பண்ண wire எல்லாம் நம்ம red color running wire வெச்சி ஜாயின் பண்ண போறோம். சோ கட் பண்ண ஒரு wire வந்து எடுத்துக்கறேன். எடுத்து அந்த wire-ஐ ரெண்டா மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம running wire-ஐ நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வயர்ல வெச்சி அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு இந்த ரெண்டு வயரையும் வெச்சி நம்ம பாக்ஸ் நட் வந்து போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு வயர் வந்து ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ இரண்டாவது வயர் எடுத்துக்கறேன். இந்த வயரும் அதே மாதிரியே ரெண்டா மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு இந்த வயரையும் ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணிடலாம். நீங்க எல்லா வயரையும் ஜாயின் பண்ணிட்டு ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ மூணாவது வயர் எடுத்துர்க்கேன். இந்த வயரும் அதே மாதிரியே ரெண்டா வந்து மடிச்சுக்குங்க. இப்போ ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நானாவது வயர் எடுத்துர்க்கேன். இந்த வயரும் அதே மாதிரியே ரெண்டா மடிச்சிட்டு நம்ம ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அஞ்சாவது வயர் எடுத்துர்க்கேன். இந்த வயரும் அதே மாதிரியே ரெண்டா மடிச்சு நம்ம ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வயர். நம்ம மொத்தமே 5 வயர் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நாட் வந்து நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 5 வயரையும் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ரன்னிங் வயரை ஆப்போசிட்ல விட்டுருக்க வயர்ல வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஒரு லைனுக்கு மேலே ரெண்டு லைன், கீழே ரெண்டு லைன், மொத்தம் 5 லைன் வந்து போட்டுருங்க. இதே மாதிரியே ஜாயின் பண்ணி போட்டுருங்க. போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 லைனும் வந்து போட்டுட்டேன். சென்ட்ரல் லைனுக்கு மேலே ரெண்டு லைனு, கீழே ரெண்டு லைன் வந்து போட்டுட்டேன். எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளுக்கு 5 லைன் வர மாதிரி போட்டுக்குங்க. இப்போ ரன்னிங் வயரை உள்ள சொருக கொஞ்சமாக மடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 5 ஒயரில் நான் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் வந்து எடுத்துருக்கேன். ரெண்டாவது ஒயரில் நாட் போட்டுக்குங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் செகண்ட் நாட் வந்து போட்டுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ இந்த லைனில் இருந்த ஒயரில் வந்து நம்ம போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு மீதி இருக்கிற நாலு ஒயர்லேயும் வந்து போட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த அஞ்சு ஒயர்லேயும் நாட் போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் கொடுக்க சொல்லி கேட்குறீங்க. நம்ம நார்மலாக கூடையெல்லாம் வந்து போடுறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒயர் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கும் புரியாது. நீங்கள் ஃபுல்லாக வந்து இதில் பார்த்து தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்து நோட் பண்ணி நீங்கள் போடுங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் நாட்டில் இருக்கிற ஒயரில் வந்து நாட் போட்டுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக இதே மாதிரியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஒவ்வொரு லைன் முடிவுக்கும்போதும் நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லைன் போட்டுக்குங்க. ஏணிப்படி முடித்து போட்டு ஆறு லைனும் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆறு லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணாதீங்க. ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளவே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெடிபேருடைய வாய் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலரில் நாலு ஒயர் எடுத்திருக்கேன். அதில் மூணு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா முக்கா அடியும், ஒரு ஒயர் வந்து ஒன்னேகால் அடியும் வந்து எடுத்திருக்கோம். இப்போது ஒன்னேகால் அடி இருக்கிற ஒயரில் இந்த மூணு ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இந்த ஒன்னேகால் அடி ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்து ரன்னிங் ஒயர் மாதிரி எடுத்துக்குங்க. இந்த மூணு ஒயரையும் வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை ரெண்டாம் அடித்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் ஒயர் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒயரும் அதே மாதிரியே ரெண்டாம் அடித்து நாட் போட்டுக்குங்க.
இப்போ மூணாவது ஒயரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூணு நாட்டும் வந்து போட்டுட்டோம், மூணு ஒயரையும் இந்த 1.5 அடி ஒயரில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம எல்லா ஒயர்லேயுமே வந்து நாட் போடணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஒயர் வரும். 8 ஒயர்லேயும் வந்து நம்ம சுற்றி நாட் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இப்போ நான் சென்டராக இருக்கிற அந்த மூணு ஒயரில் சென்டராக இருக்கிற ஒயரில் வந்து நான் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நடுவில் வந்து நாட் போட்டோம். இப்போ இதை வந்து கண்டினியூவாக அப்படியே எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம சுற்றி நாட் போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ 2 நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த நேராக வர இந்த ஒயரில் வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த சென்டர் ஒயரில் வந்து நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி இந்த சைடில் இருக்கிற இந்த மூணு ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த மூணு ஒயர்லையும் போட்டுட்டோம். இப்போ சென்டர் ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கும், அந்த ஒரு ஒயர்லையும் போட்டுக்குங்க. மூணு ஒயரில் 2 ஒயரில் நம்ம ஏற்கனவே வந்து நாட் போட்டுட்ருப்போம். இந்த ஒரு ஒயரில் வந்து போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைன் வந்து முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போது ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரை வந்து ஜாயின் பண்ண பிறகு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதோடைய பேக் சைடு திருப்பிக்கிங்க. திருப்பி இந்த பக்கம் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து நம்ம உள்ளே வந்து சொருகி விட்டுரு போகிறோம். இந்த மாதிரி சுற்றி சொருகிட்டே வந்துடுங்க எல்லா ஒயரையும். இப்போ 2வது ஒயர் வந்து எடுத்து நான் சொருகிறேன். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் வந்து அந்த பக்கமே உள்பக்கமே வந்து சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் சொருகணும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம கையை உள்ளே விட்டு ஒயரெல்லாம் வந்து சொருக முடியாது இல்லையா, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடைக்கு அடியில் போடுவோம் இல்லையா, இந்த பட்டனை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணுக்கும் வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைனில் வந்து 3வது நாட்டில் வந்து நான் சொருகிக்கிறேன். அதே மாதிரியே தான் இந்த சைடும் சென்ட்ரல் லைன்லேருந்து 3வது நாட்டில் வந்து நான் சொருகிக்கிறேன். இந்த மாதிரி சொருகிக்கிங்க. சொருகிட்டு உள்பக்கம் வந்து நம்ம அமுக்கி விட்டுக்கலாம். அந்த 2 பக்கமும் கம்பி வருது இல்லையா, அதை நம்ம வந்து அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடும்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த டெடிபேரோடைய கண் மூக்கெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்கி செஞ்சோம்னா இன்னும் அழகாக தெரியும். இப்போ நம்ம வந்து நம்ம வாய் செஞ்சுருக்கோம் இல்லையா, இதில் மேலே இந்த மாதிரி பட்டனை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு சென்ட்ரல் லைனில் வந்து நாலாவது லைனுக்கு கீழே வந்து நான் சொருகிக்கிறேன். நம்ம மேலே அஞ்சு லைன் வந்து போட்டிருப்போம் இல்லையா, அது நடுவில் வர ஒயரில் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நாலாவது லைனுக்கு கீழே வந்து நான் வந்து உள்ளே சொருகிக்கிறேன். இந்த மாதிரி சொருகி உள்ளே வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப்பாக வந்து நின்றுடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டைட் பண்ணி சொருகிட்டேன், உள்ளே வந்து அழுத்திட்டேன். இதுக்கு மேலே பிளாக் கலர் நெய் பாலிஷ் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம எல்லாம் ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ண பிறகு அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணலை, உள்ளவே தான் இருக்குது. ஆனால் ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம மூணு லைன் வந்து போட போகிறோம். இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கலாம். எல்லா ஒயருமே வந்து இந்த லைன் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நாட் போட்டுகிட்டே வாங்க. நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் வந்து ஏன் இந்த மாதிரி போடுறோம்னா, நம்மளுக்கு கழுத்து பகுதி வந்து சின்னதாக வரணும் இல்லையா தலைப்பகுதியை விட. அதனால் வந்து நம்மளால் எந்த அளவுக்கு வந்து சின்னதாக வந்து கொண்டு வர முடியுமோ நம்ம கொண்டு வரணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரன்னிங் ஒயர் இல்லாமல் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நாட் போடுறேன். ஸோ எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நாட் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், நம்ம கிராஸில் வருது இல்லையா அந்த ஒயரை வந்து வச்சு நாட் போட போகிறோம். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் நாட்லேருந்து ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நாட்லேருந்து ஒரு ஒயரையும் நம்ம கிராஸில் வரும். அந்த கிராஸில் வர ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸில் வருது இல்லையா, இந்த ஒயரை வச்சு தான் நம்ம நாட் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடுறதில் ரெண்டாவது லைன் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்து இருக்கிற ரெண்டு நாட்டுடைய ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் இந்த மாதிரி கிராஸாக ஜாயிண்ட் ஆகும். இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஒயர் எடுத்து நாட் போடுங்க. ஸோ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக வந்து கிராஸில் வர ஒயரெல்லாம் நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், ரெண்டு லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு போட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டுக்கும் சென்டராக வர கிராஸில் வர ஒயருங்களை வச்சு நாட் போட்டிருக்கோம் சரியா. இப்போ மூணாவது லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு ஒயராக வச்சு போட போகிறோம். இந்த ரெண்டு நாட்டோடைய
ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் வந்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரியே இந்த சைடில் வந்து பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற இந்த ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் எடுத்துக்கோங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு ஒயர் வரும். இந்த நாலு ஒயரை வச்சு நாட் போட்டுங்க. நாட் போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க. சரியா, இந்த நாலு ஒயரையும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த சைட்லேருந்து வர ரெண்டு ஒயர், மொத்தம் நம்ம நாலு ஒயரை வச்சு நாட் போடுறோம். இப்போ ஒரு நாட் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நாட்டை வந்து நல்லா ஒயரெல்லாம் டைட் பண்ணி போடுங்க. இப்போ அடுத்து வந்து அடுத்த நாட் வந்து போடலாம். இப்போ ரெண்டாவது நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் அந்த ரெண்டு நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரையும் நம்ம எடுத்து ஒரு நாட் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. இப்போது இந்த ரெண்டு நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் ரெண்டு ஒயரும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ மொத்தம் நாலு ஒயர் வரும். இந்த நாலு ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மூணாவது லைன் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். நம்ம நாலு நாலு ஒயராக வந்து நாட் போடணும். இப்போ நம்ம ரெண்டு நாட் வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்து மூணாவது நாட் வந்து போடலாம். பாருங்கள் நம்ம ரெண்டாவது நாட் வந்து போடுறதுக்கு இந்த ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை வந்து எடுக்கணும். இங்கே பாருங்கள் அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர், மொத்தம் நம்மளுக்கு நாலு ஒயர் வரும். இந்த மாதிரி நாலு ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம நாலு நாலு ஒயராக வந்து எடுத்து நாட் போட்டுகிட்டே வரலாம். இந்த மூணாவது லைன் வந்து இந்த டைப்லேயே வந்து நீங்கள் போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுடுங்க. மூணாவது லைன் வந்து போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணாவது லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்ம நாலு ஒயராக வச்சு நாட் போடுறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சு நாட் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து போடுறது அப்படின்றத செகண்ட் பார்ட் வந்து பார்க்கலாம்.